ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 12th நியூ புக்கில் இருக்கிற தீவிர தேசியவாதத்தின் எழுச்சியும் சுதேசி இயக்கமும் என்ற சாப்டர் பார்க்கலாம். இந்த சாப்டர் வந்து வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு சிலபஸில் கவர் ஆகும். அதில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணி போட்டிருக்கேன், அதை நோட் பண்ணிக்கிங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 1899 ஜனவரி 6 கர்சன் பிரபு புதிய தலைமை ஆளுநராகவும் இந்தியாவின் அரச பிரதிநிதியாகவும் பணி நியமனம் செய்த ஆண்டு. இந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1899. நெக்ஸ்ட், கல்கத்தா மாநகராட்சி குழுவில் அங்கம் வகித்த தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய உறுப்பினர்களின் எண்ணிக்கையை குறைத்தவர் யார்னா கர்சன் பிரபு. எந்த இயர்? 1899. நெக்ஸ்ட், பல்கலைக்கழக சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. எந்த இயர்? 1904. இதன்படி கல்கத்தா பல்கலைக்கழகம் அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்தது. அடுத்து, அலுவலக ரகசிய சட்டம். அலுவலக ரகசிய சட்டம் எந்த இயர்? 1904. இந்திய செய்தி பத்திரிகைகளின் தேசியவாத தன்மையை குறைப்பதற்காக இந்த சட்டம் வந்து இயற்றினாங்க. அலுவலக ரகசிய சட்டம் 1904. அடுத்த பாயிண்ட், கர்சன் பிரபு வங்காளத்தை பிரித்த ஆண்டு 1905 ஜூலை 19. வங்காளம் 2 மாகாணமாக பிரிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் என்னன்னா கிழக்கு வங்காளமும் அஸ்ஸாமும் ஒரு மாகாணமாக, அடுத்து மேற்கு வங்காளமும் பீகாரும் இன்னொரு மாகாணமாக பிரிக்கப்பட்டது. இந்த வங்காளம் வந்து 2 மாகாணமாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி 1903 கர்சனின் குறிப்புகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பிரதேச மறு விநியோகம் தொடர்பான குறிப்புகள். இந்த குறிப்புகளை வந்து திருத்தப்பட்டு ரிஸ்லி அறிக்கைன்னு திருத்தினாங்க. இந்தியாவின் பிரதேச மறு விநியோகம் தொடர்பான குறிப்புகள் வந்து திருத்தப்பட்டு ரிஸ்லி அறிக்கையாக வெளியிட்டாங்க. இந்த ரிஸ்லி அறிக்கையில் பார்த்தீங்கன்னா இந்த வங்க பிரிவினைக்கு 2 காரணம் சொல்லியிருப்பாங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, வங்காள சுமை, வங்காளத்தை வந்து அதில் ஆட்சி பண்ணுறது வந்து அதில் இருக்கிற சுமையை குறைப்பதற்காகவும், நெக்ஸ்ட்டு அஸ்ஸாமின் முன்னேற்றம் குறித்தும் இந்த வங்கத்தை வந்து பிரிக்கிறதா சொல்லியிருப்பாங்க. எதில்? ரிஸ்லி அறிக்கையில். இந்த ரிஸ்லி அறிக்கை யாருடையது? கர்சன் பிரபுடையது. வங்க பிரிவினை வந்து வங்க பிரிவினையை வந்து உருவாக்குனது வந்து 1905. ஆனால் வந்து இது மாதிரி பிரிக்க போகிறோம்னு சொல்லிட்டு அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்னென்னா 1903 டிசம்பர். இது அதிகாரப்பூர்வமாக இந்த வங்காளம் வந்து 1905 பிரித்தாங்கல்ல, பிரித்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து போராட்டம் பண்ணி இந்த 1905 அக்டோபர் 16 வந்து இந்த வங்க பிரிவினையை வந்து துக்க தினமாக கடைபிடித்தாங்க. அப்போ வங்க பிரிவினையை வந்து துக்க தினமாக கடைபிடித்த வருடம் எதுனா 1905 அக்டோபர் 6. அடுத்து, புவியியல் அடிப்படையில் இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதற்கு அமைந்திருந்தது எதுனா பாகிரதி ஆறு. புவியியல் அடிப்படையில் இயற்கையாகவே வங்காளத்தை பிரிப்பதற்கு வங்காளத்தின் நடுவில் வந்து இந்த ஆறு வந்து இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு. இந்த ஆறு வந்து 2 பிரிக்கிறதுக்கு ஒரு இதுவாக இருந்துச்சு, சாத்தியமாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு, ஆங்கிலேயரின் பிரித்தாளும் கொள்கைக்கு முதன்மையான எடுத்துக்காட்டு என்னன்னா இந்த வங்க பிரிவினை. அடுத்து, கல்கத்தா கூட்டம். இந்த கல்கத்தா கூட்டம் எந்த இயர்? 1905 ஜூலை 17. இந்த கல்கத்தா கூட்டத்தில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கில பொருட்களையும் ஆங்கில நிறுவனங்களையும் புறக்கணித்தாங்க. இது புறக்கணிக்கிறதா யார் அறைகூவல் பண்ணார்னா சுரேந்திரநாத் பானர்ஜி. எந்த கூட்டத்தில்? கல்கத்தா கூட்டத்தில் ஆங்கில பொருட்களையும் ஆங்கில நிறுவனங்களையும் புறக்கணிக்க வேண்டும் என்று அறைகூவல் விடுத்தவர் யாருனா சுரேந்திரநாத் பானர்ஜி. நெக்ஸ்ட், 1905 ஆகஸ்ட் 7 கல்கத்தா நகர அரங்கில், அதாவது டவுன் ஹாலில் சுதேசி இயக்கம் வந்து பிரகடனம் பண்ணாங்க. நான் ஆல்ரெடி சொன்னலாம், 1905 அக்டோபர் 16 வந்து துக்க தினமாக வந்து அனுசரித்தாங்க. வங்க பிரிவினையை எதிர்த்து 1905 அக்டோபர் 16 வந்து துக்க தினமாக அனுசரிக்கப்பட்டது. அடுத்து, சுதேசி என்பதன் பொருள் என்னன்னா சொந்த நாடு. 1872 பூனேல மகாதேவ் கோவிந்த ராணடே, இந்த மகாதேவ் கோவிந்த ராணடே வந்து ஒரு சொற்பொழிவு ஆடியிருப்பார் இந்த சுதேசி சிந்தனையை பேஸ் பண்ணி. இதன் மூலமாக உருவானது தான் வந்து இந்த சுதேசிங்கிற சொல். அடுத்து, இந்த சுதேசி இயக்கத்தின் குறிக்கோள் குறித்து தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சுருக்கமாக விளக்கியவர் யாருனா
ஜி சுப்பிரமணியம், சென்னை. சென்னையை சேர்ந்த ஜி சுப்பிரமணியம் வந்து சொல்லியிருக்காரு இந்த குறிக்கோளை. தேசிய வாழ்வின் அனைத்து தளங்களிலும் தங்களின் சார்பு நிலைக்கு எதிரான புரட்சி என சொன்னவர் யாருன்னா ஜி சுப்பிரமணியம். அடுத்து சுய உதவி. சுய உதவிங்கிறது என்னது? ஆத்மசக்தி எனும் ஆக்கத்திட்டத்தினை கோடிட்டு காட்டியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து மேலக்கானா என்னன்னா, மேலக்கா எனும் திருவிழா எதுக்காகனா இந்த ஆத்மசக்தியை வந்து மக்களிடம் பரப்புறதுக்காக. ஆத்மசக்தினா என்னது? சுய உதவி. அந்த சுய உதவி ஆத்மசக்தியை பரப்புறதுக்காக மேலக்கா எனும் திருவிழாவை வந்து உருவாக்கினவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து பொருளாதார சுய வளர்ச்சிக்கு, சுய பொருளாதார வளர்ச்சிக்கு அழைப்பு விடுத்தவர் ரவீந்திரநாத் தாகூர் தான். கல்வி வந்து தாய்மொழியில் வழங்குதல் வேண்டும் என வற்புறுத்தியவர் யாரு? ரவீந்திரநாத் தாகூர் தான். மேலாக்கால் எனும் திருவிழா, சுய பொருளாதார வளர்ச்சி அண்டு கல்வி வந்து தாய்மொழியில் வழங்க வேண்டும் இதெல்லாம் சொன்னது யாரு? ரவீந்திரநாத் தாகூர். அப்போ ஆத்மசக்தின்னு சொன்னது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து 1902 சதீஷ் சந்திரவால், சதீஷ் சந்திரா வந்து விடிவெள்ளி கழகத்தை உருவாக்கினார். விடிவெள்ளி கழகம் உருவாக்குனது யாருன்னா சதீஷ் சந்திரா. இது வந்து வட்டார மொழியில் கல்வி வரணுங்கிறதுக்காக இந்த விடிவெள்ளி கழகம் வந்து உருவாக்குனாங்க. எந்த இயரில்? 1902. அடுத்து கல்விக்கான தேசிய கழகம் எந்த இயர் உருவாகிருக்குன்னா 1905 நவம்பர் 5. 1905 நவம்பர் 5 கல்விக்கான தேசிய கழகம். நெக்ஸ்ட் வங்காள தேசிய கல்லூரி அண்டு பள்ளி எந்த இயரில் பார்த்தீங்கன்னா 1906 ஆகஸ்டில். நெக்ஸ்ட் தொண்டர் படைகளை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சமிதி. சமிதிகள்னாலும் தொண்டர் படைகள்னாலும் சேம் தான். இது எதுக்குன்னா மக்களை ஒன்று திரட்டுறதுக்காக சமிதிகள். அடுத்து தீவிர தேசியவாதிகள்லாம் யார் யார், யார் யாரெல்லாம் வந்து தீவிர தேசியவாதிகள்? இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885 உருவாச்சு. அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1907 பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஸ்பிளிட் ஆச்சு சூரத் பிளவில். அந்த சூரத் பிளவில் பார்த்தீங்கன்னா மிதவாதிகள் அண்டு தீவிர தேசியவாதிகள் சொல்லிட்டு ரெண்டு பிரிவாக பிரிஞ்சாங்க. அந்த ரெண்டு பிரிவில் தீவிர தேசியவாதிகளில் யார் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர் அண்ட் அரவிந்த் கோஷ். இவர் பிபின் சந்திரபால் வந்து வங்காளம், லாலா லஜபதி ராய் பஞ்சாப், பாலா கங்காதர திலகர் வந்து மகாராஷ்டிரா. இவங்க வந்து தீவிர தேசியவாதிகள், தீவிரவாதிகள் என அழைக்கப்படுவார்கள். இந்த தீவிரவாதிகள் வந்து மிதவாதிகளை வந்து இறைஞ்சுதல் கொள்கையை வந்து எதிர்த்தாங்க, கடுமையாக விமர்சித்தாங்க. மிதவாதிகளுக்கு தலைவர் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே, தீவிர தேசியவாதிகளுக்கு தலைவர் யாருன்னா பாலகங்காதர திலகர். இந்த மிதவாதிகளின் இறைஞ்சுதல் கொள்கையை வந்து கடுமையாக விமர்சித்தாங்க யாரு? தீவிரவாதிகள். இவங்க வந்து அந்த மிதவாதிகளை வந்து யாசிப்பவர்கள் என ஏளனம் பண்ணாங்க. யாசிப்பவர்கள் அண்டு அவங்களுடைய இறைஞ்சுதல் கொள்கையை கடுமையாக விமர்சித்தவர் யாருன்னா தீவிர தேசியவாதிகள். அடுத்து சுதேசி இயக்கம். சுதேசி இயக்கம்னா என்னன்னு இது சுதேசி இயக்கம் வந்து 1905 1911 காந்திக்கு முன்னாடி காலத்தில் சுதேசி இயக்கம் வந்து ஒரு முக்கியமான இயக்கமாக இருந்துச்சு. அதில் வந்து அந்நிய பொருள்லாம் வந்து புறக்கணிக்கிறது. சுதேசி இயக்கம்னா என்னென்னா அந்நிய பொருள் புறக்கணிக்கிறது அண்டு அரசு கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து புறக்கணிக்கிறது தான் வந்து இந்த இயக்கத்தோட முக்கிய கோளாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு தமிழ்நாட்டில் அந்த சுதேசி இயக்க டைமில் வந்து தமிழ்நாட்டில் வந்து சுதேச மித்திரன் பத்திரிகை, மகாராஷ்டிரத்தில் கேசரி பத்திரிகை அண்டு வங்காளத்தில் வந்து யுகாந்தர் பத்திரிகை இதெல்லாம் வந்து இந்த சுதேச கருத்துக்களை வந்து வெளியிட்டுது. இது எல்லாமே வந்து வட்டார மொழி பத்திரிகைகள். இந்த சுதேச இயக்கத்தின் போது இருந்த வட்டார மொழி பத்திரிகைகள் எதுனா சுதேச மித்திரன், கேசரி அண்டு யுகாந்தர். அடுத்து இந்த சில இயர்கள் இந்த இதெல்லாம் வந்து இந்த சட்டம்லாம் வந்து யார் உருவாக்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் உருவாக்கியிருப்பாங்க. எதற்குன்னா இந்த சுதேச இயக்கத்தை வந்து அடக்கணுங்கிறதுக்காக இந்த சட்டம்லாம் போட்டிருப்பாங்க. இது என்னென்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா பொது கூட்டங்கள் சட்டம் 1907, வெடிமருந்து சட்டம் 1908, செய்தித்தாள் சட்டம் அண்டு தூண்டுதல் குற்றச்சட்டம் 1908, செய்தித்தாள் சட்டம் அண்டு தூண்டுதல் குற்றச்சட்டம் 1908 அண்டு இந்திய பத்திரிகை சட்டம் 1910. இந்த சட்டம்லாம் எதுக்கு உருவாக்கியிருப்பாங்க? இந்த அடக்குமுறை சட்டங்கள்லாம் வந்து சுதேசி இயக்கங்களை நசுக்கும் பொருட்டு ஆங்கிலேயர்கள் இயற்றியதான் என்னது இந்த அடக்குமுறை சட்டங்கள்.
1905 வந்து ஒருவர் வந்து அரவிந்த் கோஷ் கிட்ட கேட்டார், எப்படி வந்து ஒரு தேசியவாதியாக இருக்கிறதுன்ட்டு. அதுக்கு வந்து இவர் சொன்ன பதில் தான் இது. சுவரில் தொங்கிய இந்திய வரைபடத்தை சுட்டி காட்டிய அரவிந்தர், நீ அந்த வரைபடத்தை பார்க்கிறாயா? அது வரைபடம் அல்ல, மாறாக பாரத மாதாவின் வரைபடம். அதனுடைய நகரங்களும் மலைகளும் ஆறுகளும் காடுகளும் அவளுடைய உடலை உருவாக்கி உள்ளன. அவளுடைய குழந்தைகளே அவளுடைய பெரியதும் சிறியதுமான நரம்புகள். பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு. இது சொன்னது யாருன்னா அரவிந்த் கோஷ். அடுத்து 1906 இந்திய அரச பிரதிநிதியாக இருந்தவர் யாருன்னா மிண்டோ பிரபு. 1907 தான் வந்து சூரத் பிளவு உருவாச்சு. சூரத் பிளவுல தான் வந்து மிதவாதிகள் அண்ட் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு 2 பிளவுகளா வந்து பிரிஞ்சாங்க. யாரு? இந்திய தேசிய காங்கிரஸ்ல இருக்கிறவங்க வந்து 2 பிரிஞ்சது எதுல? சூரத் பிளவுல தான். இந்த சூரத் பிளவுக்கு முன்னாடி 1906 வந்து கல்கத்தா மாநாடு நடந்துச்சு. இந்த கல்கத்தா மாநாடுல பாத்தீங்கன்னா தாதாபாய் நவராஜி வந்து மிதவாதிகளின் கோரிக்கையை கேட்டு இவர் வந்து தலைவர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டாரு. அதனால வந்து பிளவு வந்து தவிர்க்கப்பட்டது. இந்த பிளவுல பாத்தீங்கன்னா தீவிர தேசியவாதியால் 4 தீர்மானங்கள் வந்து 4 தீர்மானங்கள் வந்து கொண்டு வந்தாங்க. யாரு? தீவிர தேசியவாதிகள். அந்த 4 தீர்மானங்கள் என்னென்னு பாத்தீங்கன்னா சுதேசி, புறக்கணிப்பு, சுயாட்சி அண்டு தேசிய கல்வி. அடுத்த மாநாடு வந்து பூனாவில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இது வந்து அந்த பூனாங்கிறது வந்து தீவிர தேசியவாதிகளின் கோட்டையாக இருந்துச்சு. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, மிதவாதிகள் வந்து இந்த இடம் வேண்டாம், நம்ம சூரத்தில் வச்சுக்கலாம் சொல்லிட்டு சூரத்துக்கு மாற்றம் பண்ணாங்க. அப்போ கல்கத்தாவில் நடந்துட்டு அதுக்கப்புறம் எதில் நடந்துச்சுன்னா சூரத்தில் மாநாடு நடந்துச்சு. இந்த சூரத் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா தலைவர் பொறுப்புக்கு மிதவாதிகளில் வந்தீங்கன்னா மிதவாதிகளில் வந்து ராஜ் பிகாரி கோஷம், தீவிரவாதிகளை பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராயும் வந்து தலைவர் பொறுப்புக்காக போட்டிட்டாங்க. அப்படி போட்டியிடும்போது பெரஷோ மேத்தா குழு வந்து இந்த 4 தீர்மானம் ஆல்ரெடி இந்த கல்கத்தா மாநாட்டில் வந்து 4 தீர்மானம் கொண்டு வந்தாங்கல்ல, தீவிரவாதிகளால் கொண்டு வந்த 4 தீர்மானம், இந்த தீர்மானத்தை நிறைவேற்றலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை உருவாச்சு. அந்த டைமில் பெரஷா மேத்தா வந்து இந்த 4 தீர்மானத்தை வந்து நீக்கலாம், அது இந்த இடத்துல வேண்டாம் சொல்கிறதால இந்த தீவிரவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா அப்போ நம்ம தீர்மானத்தை வந்து இவங்க ஏற்றுக்கலன்னு சொல்லிட்டு இந்த ராஜ் பிகாரி கோஷ் வந்து தலைவராக இருக்கிறத இவங்க வந்து எதிர்த்தாங்க. அதனால பிளவு வந்துருச்சு. பிளவு என்ன பண்ணாங்க, ரெண்டு பேருக்கும் வந்து போட்டி நடந்ததால பிளவு வந்து மிதவாதிகள் அண்ட் தீவிரவாதிகள்னு சொல்லிட்டு 2 பிளவுகள் வந்து உருவாச்சு. காங்கிரஸ் வந்து என்ன நினைச்சாங்கன்னா மேத்தா காங்கிரஸ் அழைக்கப்பட்டது. தீவிர தேசியவாதிகள் இல்லாத புதிய காங்கிரஸ் வந்து மேத்தா காங்கிரஸ் அழைக்கப்பட்டது. அடுத்தது புரட்சிகர தேசியவாதம். இதுல பாத்தீங்கன்னா 1870 விவேகானந்தர் வந்து எக்கினாலான உடலையும் நரம்புகளையும் வளர்ப்பதற்காக பல்வேறு இடங்களில் அக்காரா எனப்படும் உடற்பயிற்சி நிலையங்கள் உருவாக்கப்படுகின்றன என்று சொன்னவர் யாருனா விவேகானந்தர். அடுத்து பக்கிம் சந்திர சட்டர்ஜி வந்து ஆனந்த மடம் என்னும் நாவலை ஏற்றிருப்பாரு. இந்த ரெண்டுமே வந்து எதுக்குன்னா இந்த புரட்சிகர தேசியவாதம் பரப்புறதுக்காக உருவானது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அனுசீலன் சமிதியெல்லாம் வந்து நிறுவியிருந்தாங்க. சமிதிங்கிறது என்னது? இந்த கூட்டம் அமைப்பு தான். இதுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து இவங்க அமைப்பு உருவாக்குனது தான் வந்து அதாவது தொண்டர்கள் படை, தொண்டர்கள் அமைப்பு தான் வந்து சமிதி. இந்த அனுசீலன் சமிதியை வந்து நிறுவியவர் வந்து யாருன்னா ஜதீந்திரநாத் பானர்ஜி அண்டு பரிந்தர் குமார். இந்த பரிந்தர் குமார்ங்கிறவர் அரவிந்த் கோஷின் சகோதரர். இவங்க வந்து எங்கே உருவாக்குனாங்கன்னா கல்கத்தாவில். அடுத்து அதே மாதிரி அனுசீலன் சமிதி வந்து டாக்கால உருவாக்கியிருக்காங்க. இது யார் உருவாக்குதுன்னா புலின் பிகாரி தாஸ். 1906 அடுத்து புரட்சிகர வார இதழ். இந்த இந்த டைம்ல இந்த புரட்சிகர தேசியவாதம் டைம்ல புரட்சிகர வார இதழாக எது இருந்துச்சுன்னா யுகாந்தர் இருந்துச்சு. அடுத்து கல்கத்தா அனுசீலன் சமிதியில வந்து பாத்தீங்கன்னா முதல் தேசிய கொள்கை. கல்கத்தா அனுசீலன் சமிதியில முதல் தேசிய கொள்கை எப்போ உருவாக்குனாங்க பாத்தீங்கன்னா 1906 எந்த இடத்துலனா சங்பூர்ல. எதுக்காகனா நிதி திரட்டுறதுக்காக. அடுத்து 1908 ஹேம்சந்திர கனுங்கோங்கிறவர் மணிக்தலா என்ற இடத்துல பண்ணை வீட்டில் குண்டுகள் தயாரிக்கும் தொழில் கூட்டத்தை வந்து உருவாக்குனார். யார்? ஹேம்சந்திர கனுங்கோங்கிறவர். அடுத்தது இந்த ஹேம்சந்திர கனுங்கோ வந்து இராணுவ பயிற்சி பெறத்துக்காக எங்கே போனார்னா பாரிஸ் போனார். அடுத்து இவர் என்ன பண்ணார்னா இந்த பண்ணை வீட்டில் வந்து கொலை செய்யறதுக்கு, யாரை கொலை செய்யறதுக்குன்னா டக்ளஸ் கிங்ஸ்போர்டுங்கிறவரை கொலை செய்யறதுக்காக வந்து திட்டம் தீட்டினாங்க இந்த ஆங்கில அதிகாரி. ஏன்னா இவர் வந்து இந்திய சுதேசக்காரர்கள்லாம் வந்து இவர் நிறைய கொண்டு இது பண்ணியிருப்பார். அவங்களாம் வந்து எப்படி கொடுமைப்படுத்தியிருப்பார். அதனால வந்து அவங்களை கொலை செய்யறதுக்காக திட்டம் இல்லை திட்டுவாங்க.
அப்படி திட்டம் திட்டும் போது அவர் கொலை செய்யறதுக்காக குதிரம் போஸ் அண்டு பிரபலா சாக்கீர்ங்கிறவங்க அந்த ரெண்டு பேர் வந்து வெடிகுண்டு வீசுவாங்க யார டக்ளஸ் கிங்ஸ்போட கொல்றதுக்காக. 1908 ஏப்ரல் 30 வெடிகுண்டு வீசும்போது அது தவறுதலாக வேற ஒருத்தவங்க மேல விழுந்துடும். இந்த இதனால வந்து இவர் வந்து தற்கொலை பண்ணிப்பாரு, இவர் வந்து கைது பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து அலிப்பூர் குண்டு வெடிப்பு. அடுத்து தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம். அந்த டைம்ல தமிழ்நாட்டில் வந்து சுதேசி கூட்டங்கள் மேக்சிமம் எங்கே நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் மெரினா கடற்கரையில் நடக்கும், அடுத்த இடம் அதுக்கு அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா மூர் மார்க்கெட் வளாகத்தில் நடக்கும் சுதேசி கூட்டம். அடுத்து இந்த சுதேசி கூட்டம் வந்து வஉசி, இதில் ரொம்ப பேசக்கூடியவர் யாருன்னா வஉசி. இந்த வஉசி வந்து வஉ சிதம்பரனார் வந்து 1906 வந்து வஉசி சுதேசி நீராவி கப்பல் கம்பெனியை வந்து உருவாக்கியிருப்பார். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி SSNC, இது வந்து ஒரு கூட்டு பங்கு நிறுவனம். இது வந்து 1906 பதிவு செஞ்சார். இதோட மொத்த முதலீடு என்னன்னா 10 லேக்ஸ். இது வந்து 40,000 பங்குகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பங்கு 25% விற்பனை செஞ்சாங்க. வீதம் இது வந்து இந்தியா இங்கிலா சாரி இங்கிலாந்து இந்தியா இலங்கை அண்டு ஆசிய நாடுகளை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் இது விற்பனை செய்யப்பட்டது. இந்தியா இலங்கை அண்டு ஆசிய நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இது விற்பனை செய்யப்பட்டது. அடுத்து இவர் வாங்கிய இரண்டு கப்பல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா SS கலியா அண்டு SS லாவோ. யார் வாங்கினது? வஉசி. அடுத்து கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1908 மார்ச்சில். 1907 பிப்ரவரி அண்டு மார்ச்ல பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி கடற்கரையில் தினந்தோறும் பொதுக்கூட்டம் நடத்தினாங்க. யார் யார்? வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் அந்த பொதுக்கூட்டத்தை அதில் வந்து ஃபுல்லாக வந்து சுதேசி பற்றி தான் அவங்க பேசுவாங்க. அதில் பேசி பேசி அதை கேட்டு கேட்டே வந்து என்ன பண்ணாங்கன்னா இந்த தொழிலாளிகள்லாம் வந்து கோரல் நூற்பாலையில் வந்து வேலை நிறுத்தம் பண்ணாங்க. எந்த இயர்? 1908. இந்த கூட்டம் வந்து 1907 நடந்தது. 1908 இவங்க வேலை நிறுத்தம் பண்ணாங்க. இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என சொன்னவர் யாருன்னா அரவிந்த் கோஷ். இந்திய தொழிலாளியின் ஒவ்வொரு வெற்றியும் நாட்டிற்கு கிடைத்த வெற்றி என சொல்லியவர் யாரு? அரவிந்த் கோஷ். அடுத்து சுப்பிரமணிய பாரதி. இவர் வந்து தி ஹிந்து அண்ட் சுதேசமித்திரன் இந்த ரெண்டு பத்திரிகையும் வந்து 5 பேர் கூட சேர்ந்து நிறுவியிருப்பார். ஹிந்து அண்ட் சுதேசமித்திரன், இந்த சுதேசமித்திரன் வந்து தமிழில் வெளியிட்ட முதல் தினசரி பத்திரிகை. அடுத்து 1904 பார்த்தீங்கன்னா சுதேசமித்திரன் பத்திரிகை துணை ஆசிரியராக இருப்பார். யார்? பாரதி. அடுத்தது வந்து பாரதி சக்கரவர்த்தினின்னு சொல்லிட்டு மாத இதழை வந்து உருவாக்கியிருப்பார். இது வந்து பெண்களின் மேம்பாட்டுக்காக பாரதி சக்கரவர்த்தினி. அடுத்தது இந்த பாரதிக்கு வந்து இந்த தேசிய பற்று உருவாக்குறதுக்கு தாக்கம் உருவாக்குனது யாருன்னா நிவேதிதாங்கிறவங்க தான். அந்த நிவேதிதாங்கிறது வந்து இவர் வந்து யாருன்னா அயர்லாந்து நாட்டு பெண், விவேகானந்தரின் சீடர் இவர். அவரை சந்திச்சதுலேருந்து தான் பாரதியாருக்கு வந்து இந்த தேசப்பற்று மீது தாக்கம் வந்தது. இவர் பாரதியார் வந்து இவரை குருமணியை அழைப்பார். யாருன்னா நிவேதிதாவை. அடுத்தது வந்து இந்த பாரதியார் வந்து திலகரின் டெனட்ஸ் ஆஃப் நியூ பாட்ரி என்னும் நூலை வந்து பாரதி வந்து தமிழ் மொழியாக்கம் பண்ணார். பாலகங்காதர திலகருடைய டெனட்ஸ் ஆஃப் நியூ பாட்ரி என்ற நூலை வந்து தமிழ் மொழியாக்கம் செஞ்சவர் யாரு? பாரதி. அடுத்து பாரதி வந்து ஒரு சிறு புத்தகம் ஒன்று போட்டார் 1907. என்ன புத்தகம்னா சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதம் குறித்து. சூரத் சென்று வந்த பயணம் சென்னை மாகாண தீவிர தேசியவாதம் குறித்து. அடுத்து இந்திய வார இதழ் இந்தியாங்கிற பத்திரிகையில் வார இதழில் வந்து ஆசிரியராக இருந்தார். இது வந்து தீவிர தேசியவாதிகளின் குரலாக இருந்தது. எது? இந்தியா என்ற வார இதழ். இதோட இந்த யூனிட் இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.